வெல்கம் டு ராணி நினி உலகம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ரொட்டீன் தான் பாத்துட்டு இருக்கீங்க. ஈவினிங் ரொட்டீன் இல்ல, நைட் டின்னர் ரொட்டீன். என்ன சமைக்கலாம் என்ன சமைக்கலாம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்விச் வந்து கேட்டாங்க. ஸோ எங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்விச்சுக்கு தேவையான ஐட்டம்ஸும் கொஞ்சம் இருக்கு. ஸோ அதை செஞ்சுட்டு அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்கிறேன். சாண்ட்விச்சுக்கு தேவையான ஒரு வடை தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நார்மல் நம்ம வடகறிக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு இதாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒரு டைம் யூஸ் பண்ண எண்ணெயை கொஞ்சம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக யூஸ் பண்ணி அதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அப்புறம் வந்து கீழே ஊற்றிடுவேன். யூஸ் பண்ண மாட்டேன் திரும்ப, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அளவு வடைய போதுமானது. ஒரு சாண்ட்விச்சில் நம்ம ஒன்று ரெண்டு மூணு பீஸ் தான் வைக்க போகிறோம். பட் அது செய்கிற நேரத்தில் என் வாய் வந்து சும்மா இருக்காது, அதனால கொஞ்சம் ரெண்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக ரெண்டு ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபெலாஃபில் வந்து தான் ஃபெலாஃபில் வச்சு தான் அந்த சாண்ட்விச்லாம் பண்ணுவாங்க. ஃபெலாஃபில் மட்டும் இல்லை, நிறைய விதமான வடைகள் இந்த ஆனியன் பப்படா இருக்குல்ல அந்த மாதிரியானது இந்த மாதிரியே வச்சு செய்வாங்க. நான் வந்து இன்னைக்கு வடகறி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பருப்பு வந்து அரைச்சேன். ஸோ அதிலே எடுத்து சாண்ட்விச்சும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிட்டுருக்கிறேன். வடகறிக்கு நார்மலாக பண்ணுவோம்ல, உப்பு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருஞ்சீரகம், அப்புறம் வந்து பூண்டு இதெல்லாம் வச்சு அரைச்சிருக்கிறேன். சால்ட்டு சேர்த்து அந்த தான் இப்போ ஃப்ரை பண்ணிட்டுருக்கிறேன். வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. திரும்பவும் சொல்கிறேன், இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருந்தேன், அதில் வந்து கொஞ்சம் சோம்பு, பூண்டு, மிளகாய் வத்தல், உப்பு சேர்த்துருக்குறேன். அவ்வளோ வேற ஒன்றும் ஆட் பண்ணல. இப்போ வந்து குக்கும்பரை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நேர் நேரமும் நம்ம விருப்பம் தான், எப்படினாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் நேர் நேரம் கீரை எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த வடை தான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லைங்க, எந்த வடைனாலும் சேர்க்கலாம். ஆனால் வடை மாதிரி ஏதாவது உள்ள வைக்கணும், அதுதான் டேஸ்ட் இருக்கும். ஸோ வந்து நல்லா ஸ்லைஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணால் சூப்பராக இருக்கும் உள்ள வைக்கிறதுக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் குக்கும்பரை, இந்த மாதிரி நீள வாக்கில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியனையும் நம்ம நேர் நேராக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ரெண்டு ரெண்டு பீஸ் எல்லாத்துலேயுமே வச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் கோயத்துக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா எனக்குமே இந்த சாண்ட்விச் இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது. என்னது இது, பண்ணுக்குள்ளே போயிட்டு குக் பண்ணாத வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு இது என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் சொன்னேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடாக ஒரு மூணு சாண்ட்விச் கூட சாப்பிட்டுருவேன், அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே மூளை மூளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்விச் நிறைய இருக்கும், பைசாவும் கொஞ்சம் கம்மி தான். ஸோ ஈஸியாக வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எங்கேயாவது வெளியில் போகிறோம்னா ஆளுக்கு ரெண்டு வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டு போயிடுவோம், டின்னர் முடிஞ்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியுமே நான் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் மூளை மூளைக்குன்னு சொன்னீங்களே, இந்த மூளையில் இருக்குமா சாண்ட்விச் சாப்பு? இருக்கு. எங்க காணோம்? வாங்குமா? இப்போ நாம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பர்கர் பண்ண மாதிரி தாங்க, ஒரு சைடு ஓப்பனாக இருக்கும் ஒரு சைடு க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கார்லிக் மயோனைஸ் சேர்த்துக்கலாம். கார்லிக் மயோனைஸ் லைட்டா சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வடையை லைட்டா அப்படி நச்சு இந்த வடை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும், நல்லா கிரிஞ்சியாவும் இருக்கும். அதே சமயம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து இந்த குக்கும்பர்லாம் ராவா சேர்க்கும் போது செமையா இருக்கும்.
குக்கும்பர் வச்சாச்சு அதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஆனியன் இப்போ நம்ம ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி இப்போதான் மெயின் பார்ட்டே இருக்குது இந்த கிரீம் இருக்கீங்களா இத நல்லா எம்மியா இருக்குங்க செம்மையா இருக்கும் சாண்ட்விச் சோ அவ்வளவுதான் ரெடி இதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் காட்றேன் எப்படி சாப்பிடுறோம் அப்படிங்கறத எக்ஸ்ட்ராவா வேணா நம்ம எவ்வளவு நாளும் விட்டுக்கலாம் இத செம டேஸ்டியா இருக்கும் அடுத்த சாண்ட்விச் ரெடி ரெண்டு பீஸ் சாப்பிட்டா போதுங்க செமைய வயிறு ஃபுல்லா இடும் அப்படி இப்படி சேர்த்து பிடிச்சிட்டு நமக்கு வந்து ஒரு பேப்பர் வந்து ரேப் பண்ணி தருவாங்க அப்படியே நம்ம மேல மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி இப்படி சாப்பிட்டுக்கலாம் இப்ப நான் அப்படியே காட்டுறதுனால உங்களுக்கு வந்து அப்படியே கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த கிரீமும் கார்லிக் மயோனைஸும் செம்மையா இருக்கு இந்த வடை கூட சேர்த்து சாப்பிடும்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம ராணி இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சோ இந்த மாதிரி இருக்கு நீங்க நார்மலா குக்கிங் கிரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்ன நார்மலா என்ன நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே